எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம காந்தி வித்தியமெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அந்தளவு வந்து மிக சிறந்த ஒரு நடிப்பாளர் வந்து எல்லாருமே வந்து அவர் கவர்ந்து விற்று அந்தளவு ஓகோன்னு நடித்தாங்க. ஆனால் இவரை செஞ்ச ஒரு பெரிய தப்பே என்னன்னாக்கா, எப்போவுமே வந்து நம்ம வயசில் வந்து அவர் வந்து எந்த வயசு அந்த வயசில் வந்து அவர் திருமணமே பண்ணிக்கலாம். சரி, நம்ம தான் நடிப்பு பண்ண நடிப்பு வந்து அவருக்கு சினிமா முடிஞ்ச போது கூட வந்து என்ன பண்ணால், சரி நம்ம வந்து சீரியலில் நடிக்கலாம்னு சொல்லிட்டு சீரியலில் கூட நடி அந்த சீரியல் கூட பரபரப்பாக பேசப்பட்டது. கோலங்களில் நடிச்சிருக்காங்க நிறைய சினிமாங்கள் சீரியல்கள்னு இவர் வந்து நல்ல ஓகோன்னு இருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவருக்கு வயசாகிடுச்சு. அவர் வந்து சரி நம்ம திருமணம் அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வயசாகிடுச்சு, அவர் கல்யாணமே பண்ணிக்கல. அதுக்கப்புறம் சரி அவர் தங்கச்சியோட ஒரு உதவியோடு தான் அவர் இருந்திருக்காரு. அவர் குழந்தையை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் பணம் வர 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 தங்க தட்டில் வச்சு அவர் தங்கச்சி வந்து அவ்வளோ அன்பாக பண்பாக அவங்களை கவனிச்சுப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவர் வந்து அவருக்கு வந்து கேன்சர் வந்துச்சு. காந்திஜி அவர் கேன்சர் வந்த உடனே பார்த்திங்கன்னா யாருமே கவனிக்கலையா. அதுக்கப்புறம் அவங்க தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களாம் இவர் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் தண்ணியும் கூட கொடுக்க ஆள் இல்லையா, தனியாக தனிமையிலேயே இருந்து அயோக்கி ஆகி போச்சு. அவரை கவனிக்க யாருமே இல்லையா, தனிமையிலே இருந்து அழுத்துச்சு. அப்புறம் நின்று அதுக்கப்புறம் அப்படியே அவர் இறந்து போயிட்டாங்க. அதை வந்து நினைக்கும் போதே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே வந்து மகிழ்ச்ச அப்படி வந்து இவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிலைக்கு வந்து முடிவாயிடுச்சு. நல்லா இருந்தபோது இவர் வந்து பணம் வந்து இவருக்கு நல்லா இருந்தபோது இவர் வந்து ஒருவேளை திருமணம் ஆகியிருந்தால் அவர் கண்டிப்பாக அவருக்கு குழந்தை பிறந்திருக்கும். குழந்தைன்னா அந்த குழந்தை வந்து இவர் காவத்திருக்கும். திருமணம் பண்ணாமல் இருந்ததுனால பணம் வரந்தடையும் நல்லா வச்சுருந்து பணம் இல்லை சொன்னே அவரை வந்து யாருமே வந்து கவனிக்கலை. வந்து ஐயோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க. இதை பார்த்து எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க.